வணக்கம். இன்னைக்கு 2018 ஆகஸ்ட் மாசத்தோட 13வது நாள், ஆடி மாசத்தோட 28ஆம் தேதி, இன்னைக்கு திங்கட்கிழமை. இன்னைக்கு நல்ல நேரம் காலையில 6:15 இருந்து 7:15 வரைக்கும், மாலையில 4:45 இருந்து 5:45 வரைக்கும். இன்னைக்கான திதி காலையில 11:57 வரைக்கும் துவதியை, அதன் பின்பு திருதியை திதி. மிஸ்டர் சி இன்டர்நெட் ரேடியோ வழங்கும் ராசிகள் சொல்வது என்ன. மேஷ ராசியை சேர்ந்தவங்களே, தொழில் சம்பந்தமான முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு. பழைய கடன்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு அடைச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல கலை பொருட்களை வாங்கி அலங்கரிக்க போறீங்க. தொழில லாபம் அதிகரிக்கும், உத்தியோகத்துல நம்பிக்கை அதிகரிக்க போகுது. மேஷ ராசிக்கு அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாள். ரிஷப ராசியை சேர்ந்தவங்களே, வியாபாரத்துல தனவரவு அதிகமா இருக்க போகுது. தாய் வழி உறவால இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம், இருந்தாலும் அந்த அலைச்சல் லாபகரமத்துல தாங்க முடிய போகுது. உறவினர் வழியில சுப செய்தி ஒன்று காத்துட்டு இருக்கு. வெளியூர் பயணங்கள் ஒன்று நன்மையை தரப்போகுது. ரிஷப ராசிக்கு தனவரவு மேம்படக்கூடிய நாள். மிதுன ராசியை சேர்ந்தவங்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில சுமை அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு குலதெய்வ வழிபாட்டுல ஈடுபட போறீங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு இன்னைக்கு அதிகமான நேரத்தை செலவு பண்ண போறீங்க. பழைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கு தீர்வு இன்னைக்கு கிடைக்க போகுது. மிதுன ராசிக்கு இன்னல்கள் நீங்கக்கூடிய நாள். கடகராசியை சேர்ந்தவங்களே, உறவினர்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மூலமா சாதகமான செய்தி ஒண்ணு காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வியாபாரத்துல நீங்க என்ன லாபத்தை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க போகுது. பொருளாதாரம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாதான் இருக்கு. கடக ராசிக்கு சாதகமான நாள். சிம்ம ராசியை சேர்ந்தவங்களே, வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். நினைச்ச காரியத்துல நீங்க நினைச்ச மாதிரியே வெற்றி கிடைக்க போகுது. நீங்க பண உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய அனுபவ அறிவை இன்னைக்கு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பான நாளா இருக்கும். சிம்ம ராசிக்கு சங்கடங்கள் குறையக்கூடிய நாள். கன்னி ராசியை சேர்ந்தவங்களே, உத்தியோகஸ்தர்களா நீங்க இருந்தீங்கன்னா உயர் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெற போறீங்க. இழுபறியா இருந்த வேலைகள் எல்லாம் இன்னைக்கு முடிய போகுது. அது மட்டும் இல்லாம நீண்ட நாளா உங்க மனசுல இருந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் தான் இன்னைக்கு இருக்கு. அதிகார பதவி உங்களுக்கு தேடி வந்து மகிழ்ச்சியை தரப்போகுது. கன்னி ராசிக்கு மதிப்பு உயரக்கூடிய நல்ல நாள். துலா ராசியை சேர்ந்தவங்களே, உங்களோட உதவியால வளர்ச்சி அடைஞ்ச சிலரை சந்திக்கக்கூடிய நாளாதான் இன்னைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுல விலை உயர்ந்த பொருட்களையும் ஆபரணங்களையும் வாங்கி மகிழ போறீங்க. மனசுக்கு இதமான செய்தி ஒண்ணு காத்துட்டு இருக்கு. ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் இன்னைக்கு. துலா ராசிக்கு பேச்சுகளால் லாபம் கிடைக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களே, வியாபாரம் சார்ந்த புதிய திட்டங்களை தீட்ட போறீங்க. உங்களோட தனி திறமைகள் வெளிப்பட போகுது. உங்களுடைய பிரார்த்தனை மூலமா குடும்பத்துல இருக்க உங்களுடைய கனவு நிறைவேற போகுது. உத்தியோகத்துல பழைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வரப்போகுது. விருச்சிக ராசிக்கு நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய நாள். தனுசு ராசியை சேர்ந்தவங்களே, வியாபாரத்தை பழைய வாடிக்கையாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆதரவு கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற போறீங்க. உங்களை மற்றவங்களெல்லாம் பாராட்டி இன்னைக்கு பயனடைவாங்க. உத்தியோகத்துல உங்களோட புதிய முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும். அதிகார பதவியில இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் அறிமுகமாவாங்க. தனுசு ராசிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள். மகர ராசியை சேர்ந்தவங்களே, மனசுல சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் இருந்தாலும் அது வந்து நீங்கக்கூடிய நாள். உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக இன்னைக்கு போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்லாம வாகன பயணத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உத்தியோகத்துல பிறரோட விமர்சனங்களை இன்னைக்கு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. மற்றவர்களுடைய விவகாரங்கள்ல நீங்க இன்னைக்கு தலையிட வேண்டாம். மகர ராசிக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய நாள். கும்ப ராசியை சேர்ந்தவங்களே, குடும்பத்திற்கிட்ட மனம் விட்டு பேச போறீங்க. அது மட்டும் இல்லாம வீடு மற்றும் வாகனத்தை மனசுக்கு பிடிச்சமான விதத்துல இன்னைக்கு நீங்க மாற்றி அமைக்க போறீங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையாள்றதுல கொஞ்சம் கவனம் வேணுங்க. சேமிப்பு குறையக்கூடிய நாளாதான் இன்னைக்கு இருக்கு. வியாபாரத்துல உள்ள போட்டிய சமாளிக்க போறீங்க. கும்பராசிக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நாள். மீன ராசியை சேர்ந்தவங்களே, உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து செய்வாங்க. சில புதிய பொறுப்புகளை ஏத்துக்க போறீங்க. எதிர்பாராத சந்திப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது. பயனற்ற பேச்சை இன்னைக்கு நீங்க தவிர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மீன ராசிக்கு உடன் பிறப்புகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை தான் மிஸ்டர் சே இன்டர்நெட் ரேடியோல நம்ம கிட்ட அறிஞ்சோம். இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் சிறப்பான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். 24 மணி நேர இணையதள வானொலியை கேட்டு மகிழ உங்கள் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோரில்
MR.CHE தமிழ் FM என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கேட்டு ரசிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஷேவின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு மறக்காம ஷேர் செய்யுங்க. இது மட்டும் இல்லாம செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மற்றும் மிஸ்டர் ஷேவின் வானொலியை கேட்க இந்த இணையதளங்களுக்கு போய் பாருங்க. மேலும் மிஸ்டர் ஷேவின் சோசியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ செய்யுங்க. உங்களின் பேராதரவிற்கு நன்றியை கூறுகின்றது மிஸ்டர் ஷே.